Jovi's Herbal Face Wash Papaya Extracts Uden. Glow naturally. Anjali, inda. Hey, Anjali! என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல இவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படியே தூக்கி போடுற உனக்கு கொஞ்சமாவது இங்கிதம் இருக்கா ஏண்டி நாடகமா போடுற உன் புருஷனை தூண்டி விட்டு எங்க பிசினஸ்க்கு பணம் கொடுக்க விடாம தடுப்ப ஹனா நீ கொடுக்கற ட்ரெஸ்ஸ நான் வாங்கி போட்டுக்கிட்டு கூலா வரணுமா எங்களை முன்னேற விடாம பண்றது யாரு நீங்க தானே நீங்க வாங்கி கொடுக்கிற ட்ரெஸ் போட்டுட்டு நாங்க தீபாவளி ஜாலியா கொண்டாடணுமா நீங்க கொடுக்கிற ட்ரெஸ் வாங்குறதுக்கு நான் என்ன மானம் கிட்டவளா இல்ல இதாண்ட நிக்கறல ரேவதி இவ்ளோ மாதிரி ஒண்ணும் இல்லாதவளா எனக்கு என் புருஷ கார்த்திக் இருக்காரு எனக்கு அவர் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு உங்ககிட்ட கையேந்த வேண்டிய அவசியமே இல்ல நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எனக்கு தேவையே இல்ல தெரியும் மனசுல ஆயிரம் இருந்தாலும் ஒரு விசேஷம்னா அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் ஏன் கார்த்திக் கொடுத்த ட்ரெஸ் இப்படி எல்லாம் தூக்கி போட்டு மனச கஷ்டப்படுத்துற பாத்துட்டே இருக்கீங்க இவன் பண்றது நல்லாவா இருக்கு இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா என்ன கேட்க சொல்ற அவங்கள தப்பு சொல்ற அளவுக்கு நீ கரெக்டா நடந்துக்கிறியா கௌதம் நான் கரெக்டா நடந்துக்கல என்ன சொல்றீங்க என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறல அதுக்கான மரியாதையை கொடுக்கறியா விசேஷம்னா எனக்கு தான் முதல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் ஆனா இப்போ ஆஃப்டர் ஆல் ஒரு சர்வன்ட் அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு கொடுக்குறேன் அவளை விட நான் குறைஞ்சிட்டேன்ல கௌதம் வர வர நீ நடந்துக்கிறதெல்லாம் சரியே இல்லை ஏன் கிட்ட பழைய மாதிரி பாசமா இருக்கிறது இல்ல காரணம் என்ன தெரியுமா தோ நிக்கிறாளே இவ கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டேன் இவ இங்க இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஒன்னு அப்படி இவ கெடுத்து குட்டி சிவராக்கி வச்சிருக்கா கெடுக்கிறதுக்கு என்ன இவர் சின்ன குழந்தையா கார்த்திக் அஞ்சலிய கண்டிப்பீங்கன்னு பார்த்தா அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இதான் பெரியவங்களுக்கு அழகா வாய மூடு எனக்கு நீ புத்தி சொல்றியா தீபாவளினா இந்த வீடே திருவிழா மாதிரி இருக்கும் ஆனா இந்த வருஷம் உன்னால எல்லாமே கெட்டு போச்சு பாவம் இவங்க தல தீபாவளிய கொண்டாட விடாம பண்ணிட்டேன் நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் பைரவி இங்க பாரு கௌதம் நான் உன்கிட்ட ஃபைனலா ஒண்ணு சொல்றேன் நீ என்ன அம்மானு கூப்பிடுறது உண்மைனா இவளை தூக்கி எறிஞ்சிட்டு வா இல்ல இவ முந்தானை புடிச்சிட்டு தான் சுத்துவேன்னு சொன்னா என்ன மறந்துரு நான் முக்கியமா இல்ல இலக்கியா முக்கியமான்னு நீயே முடிவு பண்ண ஓஹோ சரி இலக்கியா தான் உனக்கு முக்கியம்னா நீயும் எனக்கு இனிமே முக்கியம் இல்ல இனிமே நான் கார்த்திகேயன் பிள்ளையா நினைச்சுக்கிறேன் சொத்து பிசினஸ் எல்லாத்துக்கும் வாரிசு கார்த்திக் தான் பைரவி என்ன பைரவி இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அவங்க வேதனையா சொன்னா உங்களுக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கா பேசாம இருங்க ஆண்டி சூப்பரா சொன்னீங்க ஆண்டி நீங்க யாரு பெரிய பிசினஸ் விமன் இவங்க இன்னைக்கு அனுபவிக்கிற சொத்து பிசினஸ் இது எல்லாத்துக்குமே நீங்க தானே விதை போட்டீங்க உங்க நிழல வளர்ந்துட்டு இப்ப உங்களையே மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏ அஞ்சலி ஏன் கத்துறீங்க இப்போ அஞ்சலி சொல்றது உண்மைதானே
இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க கார்த்திக் கொஞ்சம் சும்மா இரு. பைரவி, எதுக்கு இப்போ இந்த அனாவசியமான பேச்செல்லாம்? அவ்வளோ ஆசையா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அதை எடுத்துக்க சொல்லு. தேவையில்லை அண்ணி, இவங்களுக்கு யாரும் ட்ரெஸ் வாங்கி தர வேணாம். நான் ஏற்கனவே கார்த்திக் அஞ்சலிக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிட்டேன். என்ன சொல்றீங்க ஆண்டி? இரு இதோ வரேன். இந்தா ஹாப்பி தல தீபாவளி. தேங்க் யூ. ஹாப்பி தல தீபாவளி. தேங்க்ஸ் அத்தை. ஐயோ செம்மையா இருக்கு ஆண்டி. அத்தை என்னோட ஃபேவரட் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கார்த்திக்கு எடுத்து கொடுத்த சட்டையோட விலை என்ன? ஒரு 2500 ரூபாய் இருக்குமா? ஆனா நான் எவ்வளவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? 12,000. அஞ்சலிக்கு 60,000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் சீப்பா? அப்ப அந்த ட்ரெஸ் நான் தூக்கி எறிஞ்சது கரெக்ட் தான். ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? வர வர இந்த வீட்டுல எதுவுமே சரியா நடக்கல. எனக்கு எதுவுமே பிடிக்கல. கௌதம், இலக்கியா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இத பாரு கார்த்திக், காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு கீழே வந்துரு. ரெண்டு பேருக்கும் எண்ணெய் தேய்ச்சி விடுற. குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு பட்டாசு வெடிக்கலாம். என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நாங்க தனியாவே தீபாவளி கொண்டாடிக்கிறோம். நீங்க தனியா கொண்டாடிக்கங்க. என்னது தனியா வா? அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுப்பா, தப்பு. கார்த்திக் சொல்றது சரிதானே? நீங்க யாருமே என்னையும் கார்த்திக்கையும் ஒரு பொருட்டா கூட மதிக்கிறதே இல்ல. இந்த லட்சணத்துல உங்க எல்லாரும் கூட சேர்ந்து தீபாவளி கொண்டாடணுமா? முடியவே முடியாது. ஏய், ரொம்ப ஆடிட்டு இருக்காத. ஒரே வீட்ல தனித்தனியா தீபாவளி கொண்டாடினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வீடு ரெண்டாயிடுச்சுன்னு பேச மாட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. எங்களை பிரிச்சு பாக்குறது தானே உங்களுக்கு வேலையே. டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. யார பிரிச்சு பாக்குறாங்க சொல்லு. இத பாருங்க, நீங்க வாங்கி கொடுத்த டிரஸ் நாங்க வாங்கல. இதுல கொண்டாட்டத்துக்கு மட்டும் நாங்க வரணுமா? போய் வேலையை பாருங்க, போங்க. டிரஸ் எடுத்து கொடுத்த யாரும் எங்களை மயக்க தேவையில்லை. இந்த வருஷ தீபாவளி மொத்த சரவடி கிடையாது, தனித்தனி வெடிதான். கிச்சன்ல சமையல் தனினா சாப்பாடும் தனிதான். மொத்தத்துல ஒரே வீட்டுல 2 தீபாவளி. கரெக்ட் அஞ்சலி. இனிமே நீங்க தனி, நாங்க தனி. வா அஞ்சலி, போலாம். ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஊர்ல எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஆனா நம்ம எல்லாரும் வீட்ல ஒண்ணா இருக்கோம். வீட்ல 2 தீபாவளி கொண்டாடணும்னு சொன்னா எப்படிப்பா? மா, அதெல்லாம் முடியாதுமா. இவங்க கூட ஒண்ணா தீபாவளி கொண்டாடுறது கனவுல கூட நடக்காது. தலங்கமா, வாஞ்சலி போலாம். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். அண்ணி இங்க நிக்கிறாளே, இவள மூத்த மருமகளா கொண்டு வந்ததுக்கு இப்பதான் பலன் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படியோ இந்த தீபாவளிய நாசம் பண்ணிட்டீங்க. சந்தோஷம் தானே? கௌதம், என்ன நடக்குதுன்னு தெரியல. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.